அன்றாட வேலைகளை தலை செய்வதற்கும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நைட்டு தூங்குறப்ப ஏற்படுகிற தோள்பட்டை வேலையை தலை செய்வது ரெகுலரான ஒர்க்கை அவங்களால பண்ண முடியாது. தோள்பட்டை ஜவ்வு இருக்க மாதல் ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படிங்கிற ஒரு ஜவ்வு. இதில் வந்து இந்த வியாதியில் என்ன ஆகும்னா தோள்பட்டை வலியுடன் கையை வந்து மேலே தூக்க முடியாமல் தோள்பட்டை வந்து ஐஸ் மாதிரி இறுகிக்கும். அதனால அதுக்கு பேர் ஃப்ரோஷன் ஷோல்டர், இறுகிய தோள்பட்டை வியாதி அப்படின்னு பேர். ஸோ இது சர்க்கரை வியாதினால மட்டும்தான் வருமா இல்லை அதுக்கு என்ன மேற்கொண்டு எப்படி அதை வந்து சரி செய்வது, அறுவை சிகிச்சை தேவைப்படுமா இல்லை மாத்திரையிலே சரியாயிருமா இல்லை ஃபிசியோதெரப்பிக்கு இது பண்ண வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ கலந்துரையாட போகிறோம். இதுதான் வந்து நார்மலாக இருக்கிற தோள்பட்டையில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ மேலே நம்ம கையை ரொட்டை ஒரு தோள்பட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்து கிண்ணம் மூட்டு, ஒரு பந்து கிண்ணத்தில் எப்படி வேணால் சுற்றும் அந்த மாதிரி தான் தோள்பட்டையில் மேலே சுற்றலாம் கீழே சுற்றலாம் மேலே கொண்டு போகலாம். ஸோ ஒரு பர்டிகுலரான ஒரு 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 டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் இல்லாமல் எல்லா டைரெக்ஷன்லையும் கலந்து சர்க்கம்டக்ஷன், அதுக்கு பேர் சர்க்கம்டக்ஷன் மூமெண்ட் சுற்றுறது. ஸோ அந்த அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டது தான் தோள்பட்டை. இந்த பந்து கிண்ணம் மூட்டு இருக்கிற தோள்பட்டை வந்து நம்ம சுற்றுறப்போ அந்த ஜவ்வு ரெண்டு இந்த தோள்பட்டை எலும்பும் அந்த கை எலும்பும் ஜாயிண்ட் ஆகிறதுல சுற்றியிலும் கவர் பண்ணியிருக்கிறது தான் கேப்சூல் அப்படிங்கிற ஒரு ஜவ்வு பகுதி. ஸோ அது வந்து நம்ம இழுக்கிறப்ப ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும், நார்மலாக இப்படி இருக்கிறப்ப அதை ஹோல்ட் பண்ணிக்கும். இந்த தோள்பட்டை ஜவ் இலகி கொடுத்தால் மட்டுமே அந்த தோள்பட்டையோட எல்லா மூமெண்ட்டும் ஃபுல் மூமெண்ட் வரும். இந்த தோள்பட்டை ஜவ்வு இருக்க மாதல் அப்படிங்கிற வியாதி வந்து மெயினாக எதனால சர்க்கரை வியாதி. அது போக எந்த வியாதியுமே இல்லாமல் தோள்பட்டை ஒருத்தருக்கு தானாகவே இருக்கமாகலாம், அதுக்கு பேர் இடியோபதி. அது போக தைராய்டு வியாதி, கரவாங்கி வியாதி வந்து இடது தோள்பட்டை இருக்கமாதற்கு இன்னொரு மெயின் முக்கியமான காரணங்கள் வந்து இருதய கோளாறு. ஸோ அதனால அது போக தோள்பட்டையில் அடிபடுதல், ஜவ்வு கிழிதல், உப்பு சத்து படிதல், கால்சியம் கால்சிஃபிக் டெண்டினைட்டிஸ் இது போன்ற பல வியாதிகளாலே வரலாம். ஆனால் மெயினாக சர்க்கரை வியாதினாலும் ஒரு சிலருக்கு இருதய வியாதினாலும் இடது பக்க தோள்பட்டை அஃபெக்ட் ஆனால் இருதய வியாதியும் இருப்பதற்கு தோள்பட்டை ஜவ்வு இருக்கமாதல நம்ம எப்படி வந்து மேற்கொண்டு அதை சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம், நம்ம கண்டிப்பாக ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அவர் எலும்பு மருத்துவர் என்ன செய்வார், உங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், கை எவ்வளோ தூக்க முடியுது அப்படிங்கிறத ஒரு கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்னால் இப்போ இவ்வளோ தான் தூக்க முடியுது, ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னாலோ இல்லை எனக்கு லைட்டாக இருக்குதுங்க கொஞ்சம் கடைசியில் மேலே தூக்குறப்ப மட்டும் வலி இருக்குது, இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கா இடப்பட்ட ஸ்டேஜில் இருக்கா இல்லை ரொம்ப அதிகமான ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்து விட்டு மருத்துவ முறையில் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம். அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்ப இந்த இது தோள்பட்டை எலும்பு, இது வந்து கையெலும்பு, இது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற அந்த ஜவ்வு தான். ஆனால் அந்த ஜவ்வு எக்ஸ்ரேல தெரியாது. இருந்தாலும் எக்ஸ்ரேல சில அந்த கால்சிஃபிக் டெண்டினைட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது தோள்பட்டை ஜவ்வில் உப்பு சத்து படிதல், அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கு தான் மெயினாக நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது. அது போக மிகவும் வயதானவர்களுக்கு தோள்பட்டை மூட்டே தேய்ந்து இந்த ஜாயிண்ட் வந்து தேய்ந்து உராய்ந்து கேப் கம்மியாக இருக்கும், இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ்ரேபிக் டெண்டினைட்டிஸ், ஆர்த்ரைடிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை இதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான ஸ்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோள்பட்டை பொறுத்தளவுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான். ஏன் அப்படின்னா அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து எக்ஸ்ரே மாதிரியோ சிடி ஸ்கேன் மாதிரியோ கதிர்வீச்சு பயம் எதுவும் இருக்காது. ஸோ இதில் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலும்பு போக அந்த தோள்பட்டையில் உள்ள ஜவ்வு, இந்த ரொட்டேட்டர் கஃப் தோள்பட்டையை மேலே தூக்குவதுக்குண்டான ஜவ்வு, அது போக தோள்பட்டையை சுற்றி இருக்கிற கேப்சூல் அப்படிங்கிற ஜவ்வு, இது எல்லாம் தெரியும். இதில் வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் இந்த ஜவ்வு திக்காக இருந்தாலும் கெட்டியாக இருந்தாலும் இந்த மேல் இருக்கிற ஜவ்வு கிழிந்திருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து ரேடியாலஜி டாக்டர் அவங்க பார்த்துட்டு இதை நம்ம டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரீட்மெண்ட் பிளான், அந்த இதனோட ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரோஷன் ஷோல்டரோட ட்ரீட்மெண்ட் பிளான் மாறும். ஸோ எம்ஆர்ஐ மிக முக்கியமான அங்கமாக உள்ளது தோள்பட்டை ஜவ்வு இருக்க மாதிரி பொறுத்த அளவுக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணிட்டோம், எக்ஸ்ரே எடுத்துட்டோம், எம்ஆர்ஐயும் பண்ணிட்டோம். ஸோ இனி இதை வச்சு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மூணையும் வச்சுட்டு எலும்பு முறிவு மருத்துவர் உறுதி செய்ய என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு உறுதி செய்வார். இதில் வந்து நாலு ஸ்டேஜ் இருக்குது. ரொம்ப வலி அதிகமாக உள்ள ஆரம்ப நிலை, வலி கொஞ்சமாக குறைந்து தழும்பாகக்கூடிய நிலை, மூன்றாவது நிலை இதை மீறி சிலருக்கு அந்த தோள்பட்டை நன்றாகாமல் இறுகிய நிலையிலே இருக்கும். இவங்களுக்கு தான் வந்து மெயினாக அந்த ஃபிசியோதெரப்பி, அந்த இன்ஜெக்ஷன் ட்ரீட், நுண்துளை சிகிச்சையெல்லாம் தேவைப்படும். அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு, மெடிசின்ஸு தேவைப்பட்டால் வலி குறைவதற்கான வலி நிவாரண ஊசிகளோ, தோள்பட்டையில் மட்டும் செலுத்தக்கூடிய டெப்போமெட்ரால் அப்படிங்கிற இன்ஜெக்ஷனோ, இதில் வந்து இதுதான் ஃபிசியோதெரப்பி முறைகள். இன்ஜெக்ஷன் மாத்திரைகள் இன்ஜெக்ஷன் போக ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் ஒரு முக்கியமான அங்கமாகும் தோள்பட்டை ஜவ்வு இருக்க மாதிரி பொறுத்த மட்டும். இது ஆரம்ப நிலையில். இது இடைப்பட்ட நிலையில் இதெல்லாம் பண்ணியும் தோள்பட்டை வலி பெயின் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு, வலி மிக ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது, பட் எனக்கு கை மூவ்மெண்ட் மேலே நல்லா வரமாட்டேங்குது
அப்படின்னா அந்த டைம்ல ஷோல்டர்ல இன்ஜெக்ஷன் பண்ணலாம். அந்த இன்ஜெக்ஷன் வந்து டெப்போமெட்ரால் அப்படிங்கிற ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் உடம்புக்கு சிஸ்டமிக் சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது உடம்புக்குள்ள எந்த பெரிய பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது, தைரியமாக போட்டுக்கொள்ளலாம், வலி கொஞ்சமாக இருக்கும். அது அதுக்கு தனியாக வலி நிவாரண இன்ஜெக்ஷன் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை மாத்திரை மருந்து சாப்பிடலாம். அது போட்டதுக்கு அப்புறம் வலி கொஞ்சம் இருக்கிற மாதிரின்னா ஐஸ் வச்சுக்கலாம். இதை வந்து இந்த இன்ஜெக்ஷனை வந்து நார்மலாகவும் போடலாம், ஸ்கேன் மூலமாக துல்லியமாக கணிச்சு எந்த இடத்துல நம்ம ஷோல்டர்ல கரெக்டாக பர்டிகுலர் இடத்துல எந்த இடத்துல நம்ம போடணுமோ அந்த இடத்துலையும் போடலாம். அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் பிசியோதெரப்பி மாத்திரைகளும், இடைப்பட்ட நிலையில் ஷோல்டர் இன்ஜெக்ஷனும். உங்களுக்கு ஃபுல் மூமெண்ட் வேணும், பழைய எப்படி நார்மலாக பின்னாடி கையை கொண்டு போகணும், எனக்கு நார்மல் ஆக்டிவிட்டி ஃபுல்லாக இருக்கணும் டாக்டர், பெயின் சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு வந்து இரண்டு வழிமுறைகள் உள்ளன. ஒன்று, மயக்க மருந்து கொடுத்து அந்த இறுகிய தோள்பட்டையை இறங்கல் வைத்து ஆப்ரேஷனே எதுவுமே பண்ணாமல் அழகாக மேலே வலி இல்லாமல் மேலே தூக்கி விடுறது, இப்படி பின்னாடி கொண்டு போய் விடுறது. ஸோ அப்போ அந்த ஜவ்வு, இறுகின ஜவ்வு மாத்திரையினாலும் ஃபிசியோதெரப்பினாலும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஸ்ட்ரெச் ஆகலை, விரிந்து கொடுக்கவில்லை என்றால் மயக்க மருந்து கொடுத்து வலி இல்லாமல் அதை விரிந்து கொடுக்குற மாதிரி பண்ணலாம். இது ஒரு ட்ரீட்மெண்ட். இழுத்து விரித்து கொடுக்குறப்ப சில நல்ல ஜவ்வுகளும் இழுக்கிறப்ப பிஞ்சு போகலாம். ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நவீன முறையில் தோள்பட்டை நுண்துளை சிகிச்சை, கிழிக்காமல் அறுக்காமல் தோள்பட்டைக்கு உள்ளே இருக்கிற இதுதான் நுண்துளை சிகிச்சை. இது மூலமாக கேமரா மூலமாக, அதாவது ஒரு ஸ்டாப் இன்சிஷன் அப்படின்னா அறு நம்ம உள்ள 4 மில்லிமீட்டர் கேமராவை, ஆர்த்ரோஸ்கோபி கேமரா வந்து ஷோல்டர்ன்றது ஒரு தோள்பட்டைக்கு பின்னாடி இருந்து நம்ம கேமரா செலுத்துறப்ப தோள்பட்டையில் இப்படி தெரியும். இதுதான் தோள்பட்டைக்குள்ளே உள்ளே இருக்கிற உண்மையான பிரச்சனை. ஃப்ரோசன் ஷோல்டர், தோள்பட்டை ஜவ்வு இறுக்கமாகி உள்ள புண்ணாகி இந்த மாதிரி செவந்து கிடக்கும். இந்த செவந்து கிடக்கிறது தான் சில நேரம் நம்ம இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறப்ப இந்த செவந்து போனது அதுக்கு ஆயம் ஆறி வலி குறையும், சில நேரங்களில் மூமெண்ட் நல்லா வந்துடும் இன்ஜெக்ஷன் போடுறதுலேயே. சில நேரங்கள் மிகவும் அதிகமாக வீரியம் அதிகமான வியாதியாக இருக்கிறப்போ சில நேரங்கள் குறையாது. இந்த வீரியம் அதிகமானது யாருக்குன்னு கேட்டால் தைராய்டு ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை சாப்பிட்டாலும் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வராது, ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட் 100% இம்ப்ரூவ்மெண்ட் வராது. அந்த மாதிரி செலக்டட் கேண்டிடேட்ஸ், அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை மிகச்சிறந்த வைத்திய முறையாகும். நுண்துளை சிகிச்சையை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேமராவில் பார்க்குறோம் இந்த மாதிரி ரெட்டிஷாக தெரியுது, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்எஃப் அப்ளேஷனில் இந்த செவந்து போனதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறப்ப பெயின் வலி நன்றாக குறையும். இது அங்கங்கே போய் ஒட்டி பச மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும், அப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணி விடுறப்ப அந்த ஜவ்வுகள்லாம் நன்றாக உள்ள ஜவ்வுகள், தோள்பட்டையில் உள்ள நன்றாக உள்ள ஜவ்வுகள் இறுகி போயிருக்கிற நிலமையில் அதை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி விடுறப்ப ஒரு நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகி ஸ்ட்ரெச் ஆகி மூமெண்ட் நார்மலாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம எவ்வளோ நாளில் பண்ணி எவ்வளோ நாளில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், என்ன பண்ணணும், அன்னைக்கே வந்து ஃபுல் மூமெண்ட் கிடைச்சிரும். உலகத்தில் உள்ள அனைத்து அறிவியல் முறையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த வைத்தியமாகும். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்க டாக்டர், நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து ரீஜனல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்கிறோம், கைக்கு மட்டும் மரத்து போகிற ஊசி, இந்த ஊசினால இருதயமோ இல்லை உடம்பில் உள்ள மொத்த பகுதியில் எதுவுமே பாதிப்பு ஏற்படாது, நம்பர் ஒன். நம்பர் டூ, இது அறுவை சிகிச்சை முடிந்து அடுத்த நாளே வீட்டுக்கு போய்க்கலாம் நம்ம, இது டே கேர் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். மிக்க நன்றி.